ஒரு கர்நாடகா எல்லா இடத்துலயும் நான் பார்த்திருக்கேன் அசோசியேஷன். பார்ட்லி இட்ஸ் நாட் ஹைலி இண்டஸ்ட்ரியஸ், பட் இங்க வந்து லேர்னிங் ப்ராசஸ்ல வந்து எவ்ரிபடி இஸ் வெரி கீன் இன் இன்ட்ரெஸ்டட் அண்ட் லேர்னிங். இண்டஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்றதுங்கிறது வேற விஷயம், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணுங்கிறதுல வந்து அந்த என்டர்பிரினர்ஷிப்போட இன்வால்மெண்ட், எஸ்பெஷலி த விமன் குரூப்ஸ் அப்படிங்கிறது வந்து மோர் தென் படிச்சு முடிச்ச இல்ல ஜென்ஸா இருக்கக்கூடியவங்களை விட அந்த என்தூசியாசம் வந்து உங்க அசோசியேஷன்ல வந்து இட்ஸ் ரியலி அப்ரிஷியபிள். இன்னைக்கு இன்கம்ங்கிறது வந்து இன்கம் வந்து ஜென்ஸால ஏர்ன் பண்ணக்கூடிய இன்கம்ங்கிறது வந்து ஒரு போர்ஷனா இருந்தாலும் கேரளாவில் நீங்க எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லயும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து எய்தர் போத் எம்ப்ளாய்டா இருப்பாங்க, ரெண்டு பேரோட இன்கம் வந்து கம்பல்சரியா இருக்கும் ஒவ்வொரு வீட்லயும். ஸோ அதுவே வந்து ஒரு ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஃபேமிலி. அதுல வந்து பாதி பேர் என்டர்பிரினரா இருப்பாங்க, ஜென்ஸ் போய் எங்க கல்ஃப்ல போய் ஒர்க் பண்ணாலும் இங்க பண்ணாலும் அங்க இருந்தாலும் ஒய்ஃப் வந்து தே வில் பி என்டர்பிரைசிங், இல்லைன்னா கண்டிப்பா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு எக்கானமிக்கு வந்து ஒரு பெரிய பூஸ்ட். அது வந்து இங்க நம்ம தமிழ்நாட்டில் உள்ள விமன் என்டர்பிரினர் அசோசியேஷன் எவ்ரிபடி ஷுட் ஹாவ் அ ஹவுஸ் லைஃப் ஆஸ் வெல் அஸ் உங்களோட பிசினஸ் லைஃப்னு ஒரு ரெண்டு லைஃப் வந்து கண்டிப்பா வந்து போர்த்கமிங் இதுல நிச்சயமா தேவைங்க. அதுவும் எக்ஸ்பெஷலி இந்த ஆஃப்டர் கொரோனா ஆஃப்டர் கோவிட் அப்படிங்கிற அந்த இதுக்கு பிறகு நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல வந்து லாசஸ் இது மாதிரி பலதும் இருந்ததுனாலும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து அது சேஞ்ச் பண்ணியிருக்கு, இது புதுசா கிரியேட் பண்ணியிருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தோம்னா அதுல வந்து எக்ஸ்பெஷலி விமன் ஓரியன்ட் என்டர்பிரினருக்கு வந்து பிளண்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி, அதை வந்து மற்றவங்க எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. பட் எங்களோட செக்டர்ல ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து we are converting into opportunities ஆ தான் வந்து நாங்க எங்க இதுல கன்வெர்ட் பண்ணி எடுத்துட்டு இருக்கோம். சோ நான் அதை பத்தி டீப்பா அடுத்து ஃபர்தரா சொல்றதுக்கு முன்னாடி போர்ட் மெம்பர்ஸ் காயர் எக்ஸ்போர்ட் கோயம்புத்தூர் அசோசியேஷனோட பிரசிடென்ட் மிஸ்டர் கௌதமனும் இந்த குரூப்ல இதோட உங்களோட பேச இருக்காங்க, அவங்களும் ஜாயின் பண்ணியிருக்காரு. என்னை விட கொஞ்சம் நல்லா தமிழ் பேசுவார்னு வச்சுங்களேன், என்னோட தமிழ் வந்து கிட்டத்தட்ட 30 வருஷமா மலையாளமும் தமிழும் கலந்து போய் அது தமிழாளமாயி போச்சு. பட் இருந்ததுனால அவர் வந்து நல்ல ஒரு டீச்சர் மாதிரி அதை வந்து ப்ராப்பரா ஒவ்வொன்றையும் எடுத்து சொல்றதுல வந்து அவர் எக்ஸ்பர்ட். உங்ககிட்ட இருந்து கேட்டுட்டு நான் ஃபர்தரா நான் ப்ரொசீட் பண்றேன். சார் வணக்கம், வீவா உங்களை வரவேற்கிறது. உங்க கூட சேர்ந்து கௌதமன் சார் வந்திருக்கிறது, எங்க கூட வந்து இணைய இருக்கிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அப்புறம் வந்து நாளைக்கு சீஃப் கெஸ்ட் எங்களோட பரமன் பச்சை முத்து சாரும் இன்னைக்கு ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. ஸோ வீவா சார்பா அவங்களையும் வரவேற்கிறோம். சார், எங்களுக்கு வந்து பொதுவா வந்து நாங்க கத்துக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட், அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுல உள்ள ஆர்வங்கள் சில நேரங்கள்ல தடைப்பட்டு போறதுனால அப்படி கொஞ்சம் பெண்டிங் இது வருது. எனக்கு கயர் போர்டு கூட சேர்ந்து ஏதாவது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணிடணும். எங்க மெம்பர்ஸ் இப்ப கோயம்புத்தூர்ல வந்து போன தடவை மீட்டிங்ல நாங்க ஃபியோ மீட்டிங் வச்ச பிறகு கோயம்புத்தூர்லயும் நான் எங்களோட சங்கம் கொஞ்சம் விரிவுபடுத்திருக்கோம் சார். ஸோ கோயம்புத்தூர் மூலமா பொள்ளாச்சி மத்த எல்லா இடத்துலயும் வந்து கொஞ்சம் பரவலா அட்லீஸ்ட் மாடி தோட்டம் போடுற அளவுக்காவது காயர் பித்தை யூஸ் பண்ணி சில வரைமுறைகளை கொண்டு வந்து அது மூலமா கவர்மெண்ட் இது கூட இணையணும்ன்றது எங்க டீமோட ஆசை. ஸோ இது மூலமா வந்து இந்த ப்ரோக்ராம் மூலமா அது அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நோக்கி முன்னேறும் அப்படிங்கிறது எங்களோட நம்பிக்கை. அப்புறம் ரொம்ப குறிப்பா சொல்லணும்னா இன்னைக்கு சாட்டர்டே, அதையும் பொருட்படுத்தாம இவ்வளவு பெரிய ஹையர் அபிஷியல் நீங்க வந்து காயர் போர்ட் செக்ரட்டரி எங்க கூட இணைஞ்சு இந்த தளத்துல வந்து பேசுறதுக்கு வந்திருக்கிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்குன்னு முக்கியமான வேலைகள் பர்சனல் ஒர்க் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் விட்டுட்டு வந்து எங்க கூட ஜாயின் பண்ணிருக்கிறது, அதுவும் 3:00 ஷார்ப்பா எங்க கூட நீங்க ஜாயின் ஆயிருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சார், ரொம்ப நன்றி. உங்களை பத்தி புதுசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை, 4 வருஷத்துக்கு முன்னாடியே எங்களுக்கு நல்லா தெரியும். எந்த ப்ரோக்ராம் வச்சாலும் உடனே செக்ரட்டரி காயர் போர்டு மூலமா நம்ம ஏதாவது வந்து இங்க அந்த அதுல அதுவும் ஒரு பார்ட் வைப்போம் அப்படிங்கிற மாதிரி எங்க லேடிஸ் வந்து காயர் போர்டுல வந்து எப்பவுமே வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ உங்களோட மேலான ஆதரவை வந்து எங்களோட டீம் எடுத்துக்கிடணும்னு எதிர்பார்க்கிறோம் சார். மேற்கொண்டு நீங்க வந்து பேசிட்டு அப்புறம் கௌதம் சார் பேசிட்டு நாங்க எங்களோட க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் செஷன்ஸ் வச்சுக்கலாம் அப்படிங்கறது எங்களோட ஆசை சார். தேங்க் யூ விவா சார், தேங்க் யூ, தேங்க் யூ வெரி மச். கிருஷ்ணா ராதா கிருஷ்ணனே வருது, கிருஷ்ணா ராதா,
ராதா வந்து எங்களோட ஃப்ரெண்டுங்கிறதுனால மக்கா ராதாட்டு அதுதான் எங்களுக்கு முத முத வருது. தேங்க்யூ வெரி மச். எல்லா சகோதரிகள் சகோதரர்களுக்கும் வணக்கம். நான் இதை வந்து ஒரு செக்ரட்டரி காயற்பாடாக நான் பேசலைங்க. நான் தமிழ்நாட்டில் இருந்தால் என்னோட சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் கேஷுவலாக திண்ணையில் உட்காந்து எப்படி பேசுவோமோ அந்த மாதிரி தான் நான் பேச இருக்கேன். ஒன்றும் டோன்ட் ஃபாலோ எனி கைண்ட் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. கேஷுவலாக நீங்கள் பேசையில் கூட நீங்கள் மைக்கை ஆன் பண்ணிவிட்டு சார் உங்கள் பேச்சு எனக்கு பிடிக்கல நான் கட் பண்ணிட்டு போகிறேன்னு கூட போகலாம். ஒன்றும் பிரச்சனை எல்லாம் இதெல்லாம் கிடையாது. அந்த அளவுக்கு கேஷுவலாக நீங்கள் யூ கேன் ஃபீல். இட் இஸ் நாட் லைக் ஆர்கனைஸ்டாக ஒரு செமினார் மாதிரி பெரிய ஒரு ஹோட்டலில் நடக்குது அது மாதிரி இந்த ப்ரோட்டோகால்லாம் கிடையாது. கேஷுவலாக நம்ம வீட்டு திண்ணையில் உட்காந்து நம்ம பேசுகிறோம் அவ்வளோதான். இப்போ நான் பேச போகிற இந்த இண்டஸ்ட்ரிங்கிறது வந்து உங்கள் எல்லாருக்கும் தேங்காய் தெரியும், தென்னமரம் தெரியும், தேங்காய் தெரியும். இந்த தென்னமரங்கிறதே வந்து விஸ்வாமித்திரரால் உண்டாக்கப்பட்டது. எப்போ வந்து அந்த இவருக்காக அவர் வந்து ஒரு சொர்க்கத்தை கிரியேட் பண்ணாரோ அதாவது சொர்க்கத்துக்கு போக முடியலன்னு எனக்கு அவரோட பெயருக்கு டக்குன்னு வரல. அந்த விஸ்வாமித்திரர் வந்து அவரை வந்து திரிசங்குவை வந்து சொர்க்கத்துக்கு அனுப்பணும் டைரக்டான போது முடியாத போது ஒரு சொர்க்கத்தை கிரியேட் பண்ணார். அப்போ சொர்க்கத்தில் இருந்த எல்லாத்தையும் படைச்ச போது அங்கிருந்த கற்ப விருட்சம் காமதேனு இது மாதிரி இதுக்கெல்லாம் ஈக்குவலாக வந்து சொர்க்கத்தில் படைச்ச போது திரிசங்கு சொர்க்கத்தில் அதனால் படைக்கப்பட்டது தான் வந்து இந்த தென்னை மரம்ங்கிறது வந்து ஒரு சொல்லதுல. இந்த தென்னை மரத்தை வந்து நம்ம எல்லார் வீட்லேயும் ஒரு மூணு தென்னை மரம் நாலு தென்னை மரம் ரெண்டு தென்னை மரம் இருந்த காலங்கள்லாம் உண்டு. இப்போ இருக்கான்னு தெரில. ஒரு தென்னை மரத்தை மாற்றினோம்னா ஒரு சென்ட் இடம் கிடச்சிரும். அந்த ஒரு சென்ட் இடம் வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு பல வேல்யூ இருக்கு. அதனால நிறைய பேர் இன்னும் கேரளாவில் கூட இந்த ஒரு சென்ட் இதெல்லாம் அந்த தென்னை மரத்தெல்லாம் எடுக்கிறாங்க. பட் ஆனால் ஆர்கனைஸ்டு கல்டிவேஷனாக நிறைய இப்போ வந்துகிட்டு இருக்கு. இப்போ அதில் இந்த எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும் நம்ம வீட்டில் ரெண்டு தென்னை மரமும் ஒரு பசுமாடு இருந்தா போதும் அந்த குடும்பத்தை வந்து லேடிஸ் வந்து காப்பாது. நான்லாம் என்னோட படிப்பு சாப்பாடு எதை எடுத்தோம்னாலும் அப்பா தாத்தா பாட்டிலாம் இருந்தாலும் பாட்டியும் அம்மாவும் பார்த்துக்கிட்டது தான் வந்து வீட்டோட இன்கம். அது வந்து சொன்னோம்னா ஒரு ஒரு ரெண்டு ஏக்கர் விவசாய பூமி ஒரு நாலு அஞ்சு தென்னை மரம் ஒரு நாலஞ்சு பசுமாடு இதுதான் வந்து உண்மையான இன்கம். ஆனால் இன்னைக்கு தற்சார்பு பொருளாதாரத்தில் வந்து சந்தை பொருளாதாரமாக மாறிக்கிட்டு இருக்கு. பட் அந்த இதில் வந்து பிரைம் மினிஸ்டர் கூட சொல்லியிருக்கார் செல்ஃப் ரிலையன்ஸுங்கிறார். செல்ஃப் ரிலையன்ஸ்னு சொல்றதுன்னா நம்மளோட ஃபேமிலி மூலமா நம்ம வந்து எதெல்லாம் இன்கம் ஏர்ன் பண்ண முடியுமோ அதுதான் வந்து இதுல மெயின். உங்க பாட்டி பார்த்தீங்கன்னா பாத்திரம் கழுவுனதுங்கிறது வந்து அந்த காலத்துல இருந்தே தேங்காய் நாரை வச்சுதான் கழுவிட்டு இருந்தாங்க பாத்திரம் விளக்குறது. இன்னைக்கு ஸ்காட்ச் பிரைட்டு மற்ற ஐட்டம்ஸ் எல்லாமே வந்திருக்கலாம். பட் இன்னைக்கு அந்த தேங்காய் இருக்கு, தேங்காய் நார் இருக்கு. இது வந்து ஒரு புதிய ஒரு பொருள் கிடையாது. ஆனா உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா